நாம பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல இது செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தறலாம். 5 பீஸ் பிரெட், 1/4 டம்ளர் பால், 1 கப் சர்க்கரை. இந்த 1 கப் சர்க்கரைக்கு பாத்தீங்கன்னா பாகு காய்ச்சறதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இது இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பிரெட் துண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. இப்போ இதுல பால் ஊத்தி நல்லா கட்டி இல்லாம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து கட்டி இல்லாம பிசைஞ்சுக்கோங்க. கடைசியா கொஞ்சம் கையில நெய் தடவிட்டு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கையில நல்லா நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல உருண்டையா புடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப எல்லா உருண்டையும் புடிச்சாச்சு. அடுத்து இப்ப நம்ம இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய அடுப்புல சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் நம்ம மிதமான சூட்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா செவந்ததும் இதை எடுத்துடலாம். இப்ப பாருங்க, குலாப் ஜாம் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ சர்க்கரை பாகு பண்ணிரலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது முழுகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதும். இப்ப அத அடுப்புல வச்சு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பதம் பாத்தீங்கன்னா கையில தொட்டு பாத்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த பதம் வந்தா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பிசு பிசுன்னு இருக்கிற ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதுல இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குலாப் ஜாமுனை போட்டுடலாம். இப்ப பாருங்க, பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.